வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு மிளகு குழம்பு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே 10 மிளகு இருந்ததுன்னா பகைவர் வீட்டில் கூட நம்ம வந்து விருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருந்தது. இதில் நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயம் மிளகு மட்டும்தான் காரம் நான் போட்டு பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூனு மிளகு, ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு துளி இது வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொத்தியிருக்கேன். இப்போ இந்த பெருங்காயத்தை போட்டு பொரிய விட்டுக்கலாம். இந்த பெருங்காயம் வறிப்பட்டுறது நம்ம வந்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். அடுத்து இதில் மிளகு சேர்த்துக்கலாம். இந்த ஒரு வறுபட்டுருத்து இப்போ இதில் நம்ம வந்து இந்த கருவேப்பிலையும் புளியும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற விட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாய் தேவைன்னா காரத்தையும் மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இப்போ அப்படியே தான் அரைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து ஜலம் விட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு நான் வந்து கரெக்டாக ரெண்டு பேருக்கு தான் பண்ணுறேன். அதனால் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லெண்ணெய் ஒரு கழி கண்டி விட்டுருக்கேன். ஒரு 4 வெந்தயம் போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து எல்லாமே ஹீட்டான பொருள். 4 கடுகு, ஒரு 2 உளுத்தம்பருப்பு. இப்போ கடுகு வெடித்தோடனே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். அடுத்ததுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடிலாம் அவசியம் கிடையாது, இருந்தாலும் அதுலேயும் ஒரு மருத்துவ குணம் இருக்கிறதால நான் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துட்டேன். இப்போலாம் நல்லா ஒன்றா கலந்து விட்றலாம். ரொம்ப நாளை கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாம் வறுத்துருக்கோம். ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, சளி ஜுரம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு மிளகு குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இறங்கும் சாதம். அடுத்தது ஃபைனலாக நம்ம எப்பவும் போடுற போல் கொஞ்சமாக வந்து வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த காரத்தை வந்து கொஞ்சம் அடக்கி கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. இதை வந்து நீங்கள் 2-3 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம், வீணாக போகாது. ஏன்னா நம்ம வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்த்துருக்கோம். ரெண்டாவது மிளகு போட்டிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுவும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நன்றி.